முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள், நான் ஒரு எடப்பாடின்னு சொல்றதே இல்லை, எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றது இல்லை, யாரும் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லாதீங்க. ஏன்னா எடப்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு. நான் இப்போ எடப்பாடி தொகுதிக்கு போயிருந்தேன், அங்கே போய் இதே மாதிரி கிராம சபை கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்கே இருந்த சில தாய்மார்கள் வந்து இடத்துல சொன்னாங்க, ஐயா இனிமேல் தயவு செஞ்சு பழனிசாமின்னு பேரை சொல்லுங்க, எடப்பாடின்னு ஊரை சொல்லாதீங்க, ஏன்னா எங்கள் ஊருக்கு அவமானமாக இருக்கு, அதனால் அதை சொல்லாதீங்க அப்படின்னா. அதிலிருந்து இப்போ நான் எடப்பாடின்னு சொல்கிறதே கிடையாது, பழனிசாமின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதலமைச்சர் பழனிசாமின்னு சொல்லுங்க, நான் வேணான்னு சொல்லல. அந்த முதலமைச்சர் பழனிசாமி இப்போ ஒரு உரை தேர்தல் பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒரு உரா போய் போயிட்டுருக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போட்டு நான் வேண்டான்னு சொல்லல, ஆனால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி என்னென்ன பேசிகிட்டு இருக்காருன்னா, முதலமைச்சருங்கிற மறந்து தான் ஒரு பதவியில் இருக்கிறோம், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை மறந்து, நீ வா போ, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன என்ன புரியும், யார் நீ, என்ன சொல்கிற அப்படின்னு மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசக்கூடிய ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு பழனிசாமி இருந்துகிட்டு இருக்கிறார். பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தரம் இல்லாதவராக இருக்கலாம், அவர் தரங்கிட்டு போனவராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய பதவி இருக்கு பாருங்க, முதலமைச்சர், அது வந்து ஒரு தரமிக்க பதவி, அதை மறந்துடக்கூடாது. ஆக அந்த தரமிக்க பதவி வச்சுக்கிட்டு அவர் வந்து இப்படி ஒருமையில் கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது, விமர்சனம் பண்ணி பேசுவது என்பது, அது அவருடைய பதவிக்கு அழகல்ல. அவரை போல என்னாலும் பேச முடியும், அவரை போல இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கழக தோழர்களை கூப்பிட்டு பேசினா பல மடங்கு பேசுவாங்க, ஆனால் நாங்கள் பேச மாட்டோம், நிச்சயமாக நாங்கள் பேச மாட்டோம். ஏன்னா நாங்கள் கலைஞரால் வளர்க்கப்பட்டவர்கள், கலைஞரவர்களுடைய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சு அவர் மீது அவரிடத்திலிருந்து நாங்கள் பயிற்சி பெற்றவங்க, பேச மாட்டோம். ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யானை, அந்த யானையை அந்த யானை பாகன் குளத்தில் போய் நல்லா குளிப்பாட்டி, சுத்தமாக குளிப்பாட்டி, அந்த யானையை குளிப்பாட்டி அதை சுத்தப்படுத்தி அந்த யானையை அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி அழைச்சிக்கிட்டு வர்றப்போ ஒரு சாக்கடையில் புரண்டு ஒரு பன்றி எதிரில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி எதிரில் வந்துட்டு இருக்க போது அந்த யானை பார்க்குது, பார்த்த உடனே அந்த யானை கொஞ்சம் ஒதுங்குது. ஒதுங்கணும்னு அந்த பன்னி சொல்லுதான், எவ்வளோ பெரிய யானை பா, என்னை பார்த்து பயந்து ஒதுங்குது அப்படின்னு பன்னி சொல்லிச்சான். என்ன காரணம் யானை ஒதுங்கினதுக்கு, அது வந்து மேலே பட்டுச்சுன்னா அதனுடைய சேறு நம்ம மேலே ஒட்டிக்கும்,
அதனால தான் நான் ஒதுங்கன்னு யானை சொல்லிச்சான். அது மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி இன்றைக்கு ஏதாவது பேசி கொண்டிருக்கிறான் காரணத்தினால நாம் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டத்தனமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஆத்திரத்தின் உச்சியில் காரணம் 4 மாதத்தில் பதவி போக போதுங்கிற அந்த வெறியில் ஏதோ பிதைச்சி கொண்டிருக்கிறார். நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ இப்போ அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறப்போ இருக்கக்கூடிய விலைவாசி இதனுடைய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உதாரணமாக சொல்லணும்னா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தபட்ச 4000 அதிகபட்ச 50000 வரையில் அதிகமான செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. காரணம் விலைவாசி விண்ணை முட்டக்கூடிய வகையில் விஷம் போல ஏறி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விலைவாசி ஏறிக்கிட்டு போயிட்டுருக்கு. திமுக ஆட்சி இருந்தப்போ பால் விலை 28 ரூபா, நல்லா கவனிக்கணும், திமுக ஆட்சி இருந்தப்போ பாலினுடைய விலை 28 ரூபா, இப்போ அதிமுக ஆட்சியில் 40 ரூபா. நான் சொல்கிறது கரெக்டு தானா? இதை தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி கேஸ் விலை நம்முடைய திமுக ஆட்சி இருந்தப்போ 275 ரூபாய், இப்போ 750 ரூபா, நல்லா கவனிக்கணும். நம்ம ஆட்சியில் கேஸ் விலை 275, இப்போ அதிமுக ஆட்சியில் 750. பெட்ரோல் விலை 1 லிட்டரு பெட்ரோல் விலை நம்ம ஆட்சியில் இருந்தப்போ 22 ரூபா, நம்ம ஆட்சியில் 22 ரூபாய்க்கு வரி போட்டோம். அதான் 22 ரூபா வரியை போட்டு அந்த பெட்ரோல் விலையை நம்ம குறைச்சோம். ஆனால் அதிமுக ஆட்சியில் 49 ரூபா வரி மட்டுமே, 49 ரூபா பெட்ரோல் விலை ஏறினாலும் திமுக ஆட்சியில் 22 ரூபா தான் வரி போட்டோம். ஆனால் இப்போ அதிமுக ஆட்சியில் 49 ரூபா தான் வரி போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி டீசல் விலையை பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு நம்ம ஆட்சி காலத்தில் 16 ரூபாய் தான் வரி போட்டு விலையை கட்டுப்படுத்தி வச்சோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் 42 ரூபாய் வரியை போட்டு அதை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களுடைய விலை, காய்கறிகளுடைய விலை, தங்கத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி, தாலி நகைகளுக்கு விதிக்கப்பட்ட விற்பனை வரி, வெள்ளி நகைகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி, மணல் விலை, சிமெண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலை, கார்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய சுங்க வரி, ரயில் கட்டணம், பேருந்து கட்டணம், மின் கட்டணம், கேபிள் கட்டணம், ஆக இப்படி இதன் மூலம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 50000 ரூபாய் வரையில் அதிகமான செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மத்திய பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றியெல்லாம் பழனிசாமியும் கவலைப்படலை, மத்தியில் இருக்கக்கூடிய மோடியும் கவலைப்படலை, பக்கம் பக்கமாக அறிக்கை கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையிலையும், இந்து பத்திரிக்கை, எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை, தினமணி பத்திரிக்கை, தினமலர் பத்திரிக்கை, அதே மாதிரி தமிழ் இந்து பத்திரிக்கை, தந்தி பத்திரிக்கை, எல்லா பத்திரிக்கைகளும் ரேடியோவில், டிவியில், எஃப்எம்மில், எல்லா சமூக வலைத்தளங்களில் எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. விளம்பரம் கொடுங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை, உங்கள் கட்சியின் சார்பில் விளம்பரம் கொடுங்க, கட்சி அதுக்கு செலவு பண்ணி விளம்பரத்தை கொடுத்தா நாங்கள் அதை கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் அரசாங்கத்துடைய பணத்தை எடுத்து இன்றைக்கி பக்கம் பக்கமாக தொடர்ந்து நாள்தோறும் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்குறீங்க, யார் விட்டு பணம்? உங்கள் அப்பன் விட்டு பணமா? நான் கேட்குறேன், உங்கள் விட்டு பணமா? அது நம்முடைய பணம். நம்முடைய பணம்னா நாம் இந்த அரசாங்கத்துக்கு வரி தரோம், அந்த வரி அரசாங்கத்துக்கு போகுது. நம்மிடத்திலிருந்து வாங்கக்கூடிய வரியை பயன்படுத்தி அரசாங்கம் திட்டங்களை தீட்டணும். அந்த வரியை பயன்படுத்தி மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் சாதனைகளை செய்யணும். ஆனால் இன்றைக்கு எல்லா பணத்தையும் எடுத்து, நாம் தர வரி பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கு அரசாங்கத்தின் சார்பில் விளம்பரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்களே தவிர வேற இல்லை. புயல் நிவாரண நிதி கேட்டால் நிதி இல்லைங்கிறாங்க.
விவசாய செத்து மடிகிறாங்க. அவங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொன்னா பணம் இல்லைங்கிறாங்க. ஓய்வூதியம், முதியோர் உதவி தொகை, இதை உடனே வழங்குங்க போதல, இன்னும் மிச்சம் இருக்குன்னு சொன்னா பணம் இல்லைங்கிறாங்க. அரசு ஊழியர்கள், எங்களுக்கு சம்பளம் பாக்கி இருக்கு. போக்குவரத்து தொழிலாளர்கள், எங்களுக்கு ஓய்வூதியத்தை தர இந்த அரசாங்கம் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து ஒரு பக்கத்தில் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதற்கெல்லாம் வக்கு இல்லாமல் இந்த அரசாங்கம் தொடர்ந்து விலைவாசியை உயர்த்தி கொண்டிருக்கிறது மட்டும் இல்லை, மக்களை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இப்படிப்பட்ட இந்த கொடுமையான இந்த 10 ஆண்டு கால ஒரு அக்கிரமமான ஆட்சிக்கு முடிவு கட்டணும்னா வர இருக்கக்கூடிய தேர்தலில் நீங்கள்லாம் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறீங்க, முடிவோடு தானே வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டை பார்க்குறேன், இதிலிருந்து எனக்கு தெரியுது. அதுவும் பெண்களிடத்தில் வர கட்டுப்பாடு என்பது சாதாரணமாக கிடைக்காது. ஏன்னா தப்பாக நினச்சிக்க கூடாது, நீங்கள் குழாயடியில் 4 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாவே என்ன சத்தம் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போனால், மருத்துவமனைக்கு போனால், பஸ் ஸ்டாண்டுக்கு போனால், சினிமா தேட்டருக்கு போனால் அங்கே பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்பு கலகலப்புலாம் இருக்கும். ஆனால் இங்கே ஆண்கள் தான் கொஞ்சம் சத்தம் போட்டுட்ருக்காங்களே தவிர, பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ அடக்கமாக, எவ்வளோ கட்டுப்பாட்டாக இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்குறப்போ நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், 4 மாதத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய உதய சூரியன் உதிக்கத்தான் போகிறான் என்பதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் அந்த உணவு முடிவோடு வந்துட்டீங்க.